எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? சரிம்மா. அம்மம்மா வந்திருக்கம்மா. இன்னைக்கு அம்மம்மா என்ன சமைக்க போறேன்னா ஆட்டுடைய மண்ணீரல்மா. இது ரொம்ப நல்லதுமா உடம்புக்கு. சரியா, ரத்தம் இல்லாதவங்க இது சாப்பிடுவாங்கம்மா. உடம்புல ரத்தம் கம்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இது செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு அவ்வளோ நல்லதுமா இது உடம்புக்கு. பார்ப்போம்மா எப்படி செய்யலான்ட்டு. வாங்க இந்த பார்ப்போமாம்மா. பாருங்க, இந்த பாருங்க, மண்ணீரில் நல்லா கல் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்க. நல்லா பெரு பெருசாக கிடச்சிது பாருமா. அம்மம்மாவுக்கு ரெண்டு வாங்கினேம்மா, ரெண்டு. இது மேலே நிறைய தோல் இருந்தது, எல்லாத்தையும் கத்தியில் கட் பண்ணி எடுத்தம்மா. இந்த மாதிரி நீங்கள் அலசிக்கணும், நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்கணும். சரியா, இப்போது இதை என்ன செய்யலான்றது பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது, இதை பாருங்கள், மிளகு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 2 பச்சை மிளகாய், 2 லவங்காய், ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கம்மா. சரியா, இது வந்து விழுது ஆக்கணும். இந்த 1 வெங்காயம், இந்த 1 தக்காளி கூட இதோடு சேர்த்து அரைச்சி விழுத ஆக்கணும்மா. ரொம்ப அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்மா. இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இப்போ இதை வந்து மண்ணீரில் வந்து வேக போடணும். இப்போது நான் 1 கடாய் வச்சு உங்களுக்கு எப்படி வேக வைக்கின்றதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேம்மா. வாங்க பார்ப்போம். பாருங்கம்மா, கேஸ் பற்ற வச்சுட்டேன், 1 கடாய் வைக்கிறேன். இப்போது இந்த கடாயில் இந்த மண்ணீரில் வைக்கலாமாம்மா. நல்லா பெருசாக இருக்குல்லம்மா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. சரியா, பாருங்கள், இதை வேக வச்சுட்டு தான்மா கட் பண்ணணும். இப்போவே நம்ம கட் பண்ணோம்னா இது ஃபுல்லாக பிளட் இல்லையா, எல்லாம் வெளியே வந்துடும். வேக வச்சுட்டா பிளட்டெல்லாம் கட்டிடும், அப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரியாம்மா, இப்போ தண்ணி ஊற்றலாம். இந்த பாருங்கள், தண்ணி எடுத்துருக்க, ஊற்றலாம். நல்லா வேகணும், போதும்மா. அது பாருங்கள், 1/4 டம்ளர் ஊற்றிருக்குறேன். சரியா, வேகட்டும். இதில் வந்து உப்பு போடணும், மஞ்சத்தூள் போடணும். இது பாருமா, கொஞ்சம் உப்பு போடுறேன். அது வெந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு போட்டு. இது பாருங்கம்மா, மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேறு கழுவி இருக்கிறம்மா. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போடலாம். பாருங்கள், நானும் போட்டேன்ற மாதிரி 1 சிட்டிகை. இது வேகும் போது கொஞ்சம் நேரம் பொறுத்து இதை திருப்பி விடணும், இதையும் திருப்பி விடணும். நான் உங்களுக்கு திருப்பி விடும் போது காட்டுறேன். செண்டாட்டம் இருக்குமா. அப்புறமா நம்ம எடுத்து நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பீஸ் பீஸாக போட்டுக்கிட்டு மிளகெல்லாம் போட்டு உங்களுக்கு பொறிக்கிறத உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்களாம் கற்றுக்க போகிறீங்க, அதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடணும்மா. சரியா, சரி, வேகட்டம் பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிக்குதா. இந்த நேரம் திருப்பி விட்டுடலாம், பார்த்தீங்களா, அப்படியே இருக்குது பாருங்கள். கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வேகட்டும், இந்த தண்ணி எல்லாம் சுண்டிடணும், பார்த்தீங்களா, பிளட்டு. இது இதில் ஸ்பூனில் குத்திட்டேன் இல்லையா, அதனால் வெளியே வருது. வெந்துட்டால் சரியாயிடும். சரியாம்மா, வேகட்டும்மா. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சுண்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி கூட சுண்டிடணும். அப்போ தான் நல்லா உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகம்மா. அப்புறம் நம்ம கட் பண்ணி வேறு திரும்ப பொறிக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எல்லாம் எடுத்துச்சு பாருங்கள். இப்போவே 1/4 வெந்துட்டுருக்கோம். இது அவ்வளோ நல்லதுமா உடம்புக்கு. டாக்டர் கூட சொல்லுவார் பாருங்கள், பிளட்டு உடம்புல இல்லைன்னா இதை வாங்கி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதே மாதிரி வாங்கி நீங்களும் செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் சுண்டட்டமா, எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். வேகட்டும், வேகட்டும். வாங்கம்மா, இந்த பாருங்கள், வேக வச்சு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருமா.
சரியா? இப்போ இதை மிளகு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சரியாம்மா? கடாய் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம். பாருங்கள், தேவையான அளவு தான் ஊற்றிருக்கேன். பாருங்கம்மா, கருவேப்பிலை போடுறேன். இஞ்சி பூண்டு பாருங்கள், ஒரு ஸ்பூன் போடுறேம்மா. அதில் கொஞ்சம் தானே போட்டேன், இல்லை ஒரு ஸ்பூன் போடுறேன். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும், வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்கம்மா. பாருங்கம்மா, கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுறேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறோம்மா. மிளகுத்தூள் போட போகிறோம்மா நிறையா, அதனால் வெறும் மிளகாத்தூள். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாமா, நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுறேன். இந்த விழுது உங்களுக்கு எல்லாம் காமிச்சு இல்லைங்களா? மிளகு, சீரகம், சோம்பு, ரெண்டு லவங்கம், சின்ன பட்டை, ஒரு வெங்காயம், தக்காளி, இந்த விழுதியும் இதில் போட்டுடலாம். பாருமா, இந்த விழுது அதில் போட்டு நல்லா வதக்கணும்மா. நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போகணும். அம்மா உப்பு அது வேக வைக்கும் போது போட்டு இல்லைம்மா, அதுக்கு சரியாக இருக்குமா? இந்த மசாலாவுக்கு மட்டும் போடுறோம்மா, ஏன்னா உப்பு அதிகமாகிடும்மா. அப்புறம் போட்டுனா அது கல் உப்பு இல்லையா, நல்ல மண்ணீரில் நல்லா பிடிச்சிருக்குதுமா உப்பு. இந்த மசாலாவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். இந்த மசாலா இந்த நல்லா வதங்கட்டம்மா. வதங்கின பிறகு வெந்த மண்ணீரில் எடுத்து இதில் போட்டுடலாம். பார்ப்போம். பாருங்கம்மா, இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா வதங்க ஊற்றி விடுறோம்மா. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின பிற்பாடு இந்த ஈரல போடலாம். அதில் நல்லா அருமையாக இந்த கிரேவிலேயே கூட சாப்பிட்லாமா. ஈரலை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அம்மாம்மா வீட்டில் மிளகா கிள்ளி சாம்பார்மா, ஈரல் ஃப்ரை ஜம்மன் இருக்கல்லம்மா, அதே மாதிரி நீங்களும் செய்யணும். சரியாம்மா? நல்லா வதங்கிட்டம்மா. இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கம்மா, எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த நேரம் இந்த ஈரலை இதில் போட்டுடலாம். பாருங்கள், இதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா? நல்லா நல்லா இருக்காம்மா, அழகாக இல்லை? பார்க்கவே ஜம்மன் இருக்காம்மா. செட்டிநாடு சமையலுன்றாங்களா, அந்த மாதிரி இருக்காம்மா. வெளி மசாலாலாம் போடக்கூடாதுமா, நம்ம வீட்டில் இருக்கதே போடணும். சரியா? இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு ஊற்றணும்மா, ஏன்னா அரைச்சிது இருக்குது இல்லையா, அந்த விழுது அந்த வாடெல்லாம் வரக்கூடாது. சரியா? பாருங்கம்மா, இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். அவ்வளோதாம்மா, கரெக்டாக இருக்கும்மா காரெல்லாம். இது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிற்பாடு மிளகுத்தூள் வச்சுருக்கேம்மா, அதை போடும் போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் உப்பு பார்த்தம்மா, அருமையாக டேஸ்ட்டாக இருக்குமா. நல்ல அருமையான ருசிம்மா, சாம்பார் சாதத்துக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். சரியாம்மா? இதே மாதிரி செய்யுங்க தங்கம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டோம், உங்களுக்கு காட்டுறேன். நான் கொத்தமல்லி போடணும், கடைசியாக மிளகுத்தூள் போடணும், அவ்வளோதான். சமையலெல்லாம் நல்லா ரசித்து அழகாக செய்யுங்க தங்கம், நல்லா இருக்கும். அப்போ தான் ருசியாக இருக்கும். சரியாம்மா? கொஞ்சம் வேக பார்ப்போம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் சரியாகி கிரேவி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இதில் கொத்தமல்லி போடலாம். பாருங்கம்மா, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். கரெக்ட்
கொட்டாந்து போய் பாருமா, உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குமா, துண்டு துண்டாக இருக்குமா கீரல். அந்த கிரேவியோடு அருமையாக இருக்கு, டேஸ்டாக இருக்குமா. இதே அளவில் நீங்களும் செய்யுங்கம்மா. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் வச்சேன் இல்லையா, பார்த்தீங்களா கிரேவியோடு வந்திருக்கு. இதை பாருங்கள், உங்களுக்கு நான் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், பார்த்தீங்களா துண்டு துண்டாக, துண்டு கூட உடையாது, அப்படியே இருக்குது பாருங்க. இந்த பாருங்க துண்டு, நான் இதை பார்த்தீங்களா துண்டு துண்டாக இருக்குது பாருங்க, கிரேவியோடு இருக்கம்மா. சரியாம்மா, அம்மாம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்களும் செய்யணும். சரியா தங்கம், ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான், இஞ்சி பூண்டு கொஞ்சம் நான்வெஜ்ஜுக்கு நிறையா போடுங்க, நல்லது, அந்த நீச்சி வாடெல்லாம் வராது. சரியாம்மா, அவ்வளோதாம்மா, இது முடிஞ்சதுமா. இது கொஞ்சம் கேஸ் ஸ்லோ பண்ணிடுறேன். இதே அளவெடுத்து இதே மாதிரி ரெண்டு மண்ணீரல் வாங்கி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்துங்கம்மா. ஓகேவா? ஓகே, பாய் டி தங்கம்.